இவரு தான் என்னோட ஃப்ரெண்ட். நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல. அப்புறம் நீ யாருடைய ஃப்ரெண்ட்? நானே. இந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட் அப்பா இவன்? அம்மாவா? சரி சரி, உன் பேர் என்னன்னு உங்களுக்கு சொல்றியா? என் பேரு சூப்பர்மேன். இவன் பேர் என்ன? சூப்பர்மேன். கைத்தட்டிருங்க, கைத்தட்டிருங்க, பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நீ உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போற? கதை சொல்ல போற. கதை பிடிக்குமா உங்களுக்கு? சரி, கதை சொல்லு. நான் சொல்ல சொல்ல எல்லாரும் திரும்ப சொல்ல சொல்லுங்க. ஆமாப்பா, எல்லாரும் திரும்ப சொல்லிடுறீங்களா? சரி சொல்லு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, மியாவ் 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 அப்படினு அப்படினு பூனைக்குட்டி இருந்துச்சா? பூனைக்குட்டி இருந்துச்சா? என்ன குட்டி? பூனைக்குட்டி. அதுக்கப்புறம் அந்த பூனை, அந்த பூனை, அந்த பூனை அதோட கதை முடிஞ்சுச்சா? அதுக்குள்ள கதை முடிஞ்சு போச்சா? அச்சோ அச்சோ. சரி சரி, இப்ப வேற என்ன செய்ய போற? நீங்க கையெடுங்க. உங்களாலதான் எனக்கு தொல்லையே. என்னாலதான் தொல்லையா? என்ன பேசுற நீ? நீங்க கையெடுங்கன்னு சொல்றல்ல. இங்க பாரு, என் உதவி இல்லாம நீ எப்படி இவங்களோட பேசுவ? வாயிலதான் இது கூட தெரியாது. ஐயோ, வாயிலன்னு சொல்றான்ப்பா. இங்க பாரு, என் உதவி இல்லைன்னா நீ எப்படி உங்களை எல்லாம் பாப்ப? எனக்கு ஒண்ணு உங்களை மாதிரி லொல்ல கண்ணு இல்ல. அப்புறம் எனக்கு நல்ல கண்ணு இருக்கு. ஐயோ, எனக்கு லொல்ல கண்ணாம்பா, இவனுக்கு தான் நல்ல கண்ணுன்னு சொல்றான்பா. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என் உதவி இல்லாம உன்னால பார்க்க முடியாது, உன்னால பேச முடியாது, ஏன் இதோ இந்த காலை கூட உன்னால ஆட்ட முடியாது, தெரியுமா? என்னால முடியும், நான் சூப்பர்மேன். எனக்கு கை இருக்கு, கால இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை வேணா சொல்ல சொல்லு, நான் கைய எடுத்துறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், கைய எடுக்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கைய எடுங்க. உன்னை உருவாக்குனவனே நான் தான். என் உதவி இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. கைய எடுங்கன்னு சொல்றல்ல. ஐயோ, கைய எடுத்துட்டா? கைய எடுத்துட்டா? நான் தான் சொல்றல்ல, கைய எடுத்துறங்களே. சரி, நீங்களும் சொல்றதுனால நான் கைய எடுத்துறேன். அவனே பேசிக்கிறானப்பா. இனிமேல் நான் இவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்டு அவனே பேசிக்குவானப்பா. என்னப்பா இவன் சோத்து பண்ண கவுத்து போட்ட மாதிரி கிடக்குறான்? எங்க நீங்க கூப்பிடுங்க, எந்திக்கிறானான்னு பாக்கலாம். சூப்பர்மேனு இப்ப ஸ்லீப்பர் மேன் ஆயிட்டாரு. அவரு எங்க எந்திக்க போறாரு? கவனிங்க, இந்த சூப்பர்மேன நான் தான் படைச்சேன், நான் தான் உருவாக்குனேன். இவனை மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாம் செஞ்சு நிறைய சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்குறேன். ஆனா இவனை மட்டும் என் கூடயே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷல்லா செஞ்சேன். ஆனா இவனை செஞ்சு கொண்டு வந்தா என்ன வேண்டான்னு சொல்றான்ப்பா. இதே மாதிரிதான் நிறைய பிள்ளைகளும், நிறைய அப்பாமாரும் அம்மாமார்களும் கூட, எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எனக்கு ஒன்னும் ஆண்டவர் தேவையில்லை, நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆண்டவர் தேவையில்லை, கடவுளாவது குடவுளாவது அப்படிங்கிறாங்கப்பா. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய துட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. பாத்தியா, இவனுக்கு நான் உதவி செஞ்சா இவன் சூப்பர்மேன், இவனுக்கு நான் உதவி செய்யலன்னா இவன் யாரு? நோ மேன். இப்ப நாம இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாமா? சொல்லுங்க பாக்கலாம். ஏசு இருந்தா நான் சூப்பர்மேன், ஏசு இல்லாட்டி நான் நோ மேன். சொல்லி கொடுப்பீங்களா? வெரி குட் அங்கிள். என்ன? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ஐயோ, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நீங்க எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கல இல்ல. ஓ, அதனாலயா? பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா நீ அமைதியா இருக்கும் போது தோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க, தெரியுமா? என்ன சொல்றீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இயேசு இல்லனா நான் சூப்பர்மேன், இயேசு இல்லனா நான் நோ மேன். ஐ, சூப்பரா இருக்கு அங்கிள். நீயும் சொல்றியா? நான் சொல்றேன் அங்கிள்.
ஏசு இருந்தா ஏசு இருந்தா நான் நோ மேன். நோ மேனா? அப்படியா சொல்லி கொடுத்தீங்க? எங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு இருந்தா நான் சூப்பர் மேன். வெரி குட். ஏசு இல்லனா நான் நோ மேன். அங்கிள் நான் சொல்றேன் அங்கிள். சொல்லு. ஏசு இருந்தா நான் சூப்பர் மேன். வெரி குட். ஏசு இல்லனா நான் நோ மேன். எல்லாரும் கைத்தட்டிங்க சூப்பர் மேனுக்கு. சரி சரி, நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் குட் பை சொல்லிருங்க சூப்பர் மேனுக்கு.